இது வந்து ஏற்கனவே ஒரு சர்வதேச குற்றவாளி தீனதயாளன் அந்த நபர் இப்போ இறந்துட்டார். அவர் தான் நிறைய சிலைகளை வந்து விற்பனை செஞ்சதாக நம்ம வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த நபர்கிட்ட தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் யார்கிட்ட வாங்கினார், எந்த கோவிலிருந்து இது திருடப்பட்டது? ஏன்னா எல்லா கோவிலேருந்து கோவிலில் இருக்கக்கூடிய கற்சிலைகளுக்கு ஒரு தனி அடி பாகம் ஒன்று இருக்கும். அந்த அடிப்பாகத்தோடு தான் அந்த பீடத்தில் அதை பொருத்துவாங்க. இது நிபுணர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலைகளுடைய அம்சங்கள், அதனுடைய ஆர்கிடெக்சரல் இந்த டிசைன், அதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்த்து இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எந்த கோவில் என்பது ஏற்கனவே நமக்கு வழக்குகள் இருக்குது, கண்டுபிடிக்கப்படாமல் இருக்க வழக்குகள் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பெரும்பாலும் அந்தந்த வழக்குகளுக்குள்ள சொத்துக்களாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா உடனடியாக நாங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக அதை அந்த கோயிலுக்கு கொடுப்போம். அதோடு இது யார் திருடினாங்க அப்படிங்கிற பற்றிய புலன் விசாரணை நடக்கும். திருடன நபரையும் பிடிப்போம். சில சிலைகள் மேபி 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட திருடப்பட்டிருக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய 1841 சிலைகள் கூட சிலைகள் வந்து 70, 80 வருஷங்களுக்கு முன்னாடி திருடப்பட்டதாக இருக்குது. ஸோ யார் குற்றவாளிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆமாங்க, எஸ். ஓகே. ஸோ அதாவது நான் முதலே சொன்னேன், 2 ஆண்டுகளில் 307 சிலைகளை நம்ம தமிழ்நாட்டிலேயே பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி எத்தனை சிலைகள் வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எங்களுக்கு நிறைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் உதவி செய்கிறாங்க. அவங்க உதவியோட 64 சிலைகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்த எம்லேட் கொடுத்துருக்குறோம். அதில் இந்திய அரசாங்கம் மூலமாக, ஏஎஸ்ஐ மூலமாக தான் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதன் மூலமாக கொடுத்து இப்போ தற்போது சிங்கப்பூரில் உள்ள சிலைகள் அவங்க வாங்கிட்டு போகலாம். 16 சிலைகள் 2 எம்லேட். எம்லேட்டுங்கிறது ஒரு ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம சிலைகள் நம்ம சிலை தான், நமது கோயிலில் திருடப்பட்டது தான், எங்களுக்கு வழக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த சர்வதேச அரங்கத்தில் நம்ம போய் அதை நிரூபிக்கணும். அப்படி சிங்கப்பூரில் நிரூபித்ததில் நமக்கு 16 சிலைகள் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அதை போய் வாங்கிட்டு இந்த மாதிரி அதான் பொதுமக்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஒரு சிலைன்னு சொல்கிறாங்க, நிறைய தகவல் எங்களுக்கு வந்துட்டுருக்குங்க. நாங்கள் ரகசிய தகவல்கள் அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறோம். எங்களுக்கு நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. பொதுமக்களும் யாராவது ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க, சந்தேகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப பழமை வாய்ந்த சிலைன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தமானது, நமது சந்ததிகளுக்கு சொந்தமானது, ஒரு தனிநபருக்கு சொந்தமானது அல்ல. எனவே இது போன்ற நாட்டின் மீதும் இந்த மாதிரி பாரம்பரியத்தின் மேலேயும் நம்ம எதிர்காலத்துக்கு இதெல்லாம் விட்டு செல்லணும்னு நம்பிக்கை உள்ளவங்க எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு தகவல் தான் இது வந்திருக்கு. இந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க, பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போது ஐடியல் இவங்க என்ன தகவல்னாலும் உடனே போய் பிடிச்சிருவாங்க. இப்போ யாரையும் விற்கவும் முடியாது. வித்துனா அவங்க விற்று வாங்கினாங்கன்னா அவங்களையும் பிடிக்கிறோம். அப்படிங்கிறதுனால அவங்களால் விற்க முடியாமல் வச்சுருக்கிறாங்க. மேற்கொண்டு தான் இதை என்ன தேதியில் வாங்கினாங்க, இந்த சிலைகள் எந்த கோவில் சிலைன்னு சொல்லி இவங்க விற்க போகிறாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சுன்னா நமக்கு பழைய வழக்கை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஈஸியாக இருக்கும்.